நிச்சயமா ஒரு நாள் நீங்க எங்க வீட்டுக்கு வரணும். எல்லாருக்கும் தாயா இருக்கிறவங்களுக்கு வயிறார சாப்பாடு போட்டு அன்பா உபசரிச்சு மரியாதை பண்ணணும்னு ஆசைப்படுறேன். வருவீங்களா மேடம்? மேடம், உங்களை ஒரு நாள் வீட்டுக்கு வாங்கன்னு மகேஷ் சார் கூப்பிடுறாங்க. வரேன், கண்டிப்பா வரேன். ரொம்ப தேங்க்ஸ் மேடம். அப்ப நான் கிளம்புறேன். மகேஷ், பார்த்து பத்திரமா போயிட்டு வாப்பா. ஷோ மேம், தேங்க்ஸ், பாய். வாங்க சார். எனக்கு நல்லா தெரியுது. என்ன தெரியுது? வார்த்தை பொய் சொல்ல போற மாதிரியும் வாய் மெய் சொல்ல போற மாதிரியும் தெரியுது. அவன் நாக்க பாரு. ஏன் நாக்குக்கு என்ன பாருங்க? ஆனந்தி நாக்கு செவந்திருக்கு. ஆனந்தி, என்னடி இது? என்கிட்டயே மறைக்கிறியா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நானும் மகேஷ் சாரும் சவ்வு மிட்டாய் சாப்பிட்டோம், போதுமா? ஆமா, நீ சாப்பிட்டது ஜவ்வு மிட்டாயா இல்ல லவ்வு மிட்டாயா? ஏய், நிறுத்திரி, நீயா ஏதாச்சும் கதை கட்டாத. நீயா நடந்தத சொன்னா நாங்க ஏன் கதை கட்ட போறோம்? கம் ஆன், சொல்லு உன் லவ் ஸ்டோரிய. போதும் போதும், ஓட்டாத. என்ன நடந்துச்சுன்னு நானே சொல்றேன். இன்னைக்கு கார்மெண்ட்ஸ்ல அந்த கருணாகரன் கிட்ட திட்டு வாங்கி போட்டு நொந்து போய் சைக்கிள்ல வந்துட்டு இருந்தனா வழியில அழகி பஞ்சர் ஆயிடுச்சு. ஐயோ, அப்புறம் நான் தள்ளிட்டே வந்துட்டு இருந்தனா. அப்போ கரெக்டா ஆழ்வார்பேட்டைக்கு போக வேண்டிய உங்க மகேஷ் சார் நீ இருக்கிற ஆலம்பாக்கம் வழிய கார்ல வந்திருப்பாரு. சும்மா இருடி. முடியலையே, இதெல்லாம் கேட்டா என்னால சும்மா இருக்க முடியலையே. அவ கிடக்குற, நீ சொல்ல. மகேஷ் சாரு நான் சைக்கிளோட நிக்கிறத பாத்துட்டு இங்க கொண்டாந்து விட்டுட்டு போனாரு. வர வழியில எனக்கு ரொம்ப பிடிச்ச சவ மிட்டாய பாத்தேன், வாங்கி சாப்பிட்டேன். அவருக்கும் பிடிக்கும் சொன்னாரு, வாங்கி கொடுத்தேன். அம்பிட்டுதான். உனக்கு பிடிக்கும் போது அவருக்கு பிடிக்காம இருக்குமா? உனக்கு வாய் செவந்த மாதிரி அவருக்கும் வாய் செவந்திருக்குமே. பாரு காயத்ரி, அவ கிடக்குறான், நீ போய் குளிச்சு ஃப்ரெஷ் ஆயிட்டு வா. ஏ நில்லடி, எதையோ மறைச்சு வச்சிட்டு இருக்கே, அத குடுத்துட்டு போ. கண்டுபிடிச்சிட்டியா? இந்தா. என்ன இது? உனக்கு, சல்மாக்கு, ரெஜினாக்கு, உங்க மூணு பேருக்கும் நான் ஆசையா வாங்கின சவ்வு முட்டாய் வாட்சு. சாரி ஆனந்தி, நீ மகேஷ் கூட போகும்போது கூட எங்களை பத்தி யோசிச்சிருக்க பாத்தியா? இது தெரியாம உனக்கு அலாயிஷ்டமே. சாரி, போடி, நான் உன்கிட்ட பேச மாட்டேன். உன் பேச்சுக்கா. ஏய், இது ரொம்ப கியூட்டா இருக்கு, எப்படி டேஸ்டா இருக்குன்னு பாக்கலாமா? ஏய், நிறுத்து. என்ன பண்ற? சாப்பிட போற. அத அப்படியெல்லாம் சாப்பிட கூடாது. வேற எப்படி சாப்பிடணும்? கையில வாட்ச் மாதிரி கட்டிட்டு சாப்பிடணும். யாரு கையில? உன் பாட்டி கையில.
உன் கையில தாண்டி வாட்ச் மாதிரி கட்டி சாப்பிடு. ஆமா, நீங்க ரெண்டு பேரும் மட்டும் இருக்கீங்க, ரெஜினா எங்க? அவ காலேஜ்ல இருந்து வந்ததுல இருந்தே ஒரு மாதிரியா தான் இருக்கா. ஏன், என்னாச்சு? உடம்பு ஏதோ சரியில்லையா? எப்பத்துல இருந்து அப்படி இருக்கா? ஏன் எங்க கிட்ட இவ்வளவு நேரம் சொல்லவே இல்ல? அவளுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாம் ஒன்னும் இல்ல. யாரோ ஒரு பையன் நான் காலேஜ் முடிச்சிட்டு வரும்போது அவ கூட ரிசப்ஷன்ல நின்னு பேசிட்டு இருந்தான். அவன் பேசிட்டு போனதுல இருந்தே அவ ஒரு மாதிரி டிஸ்டர்ப்டாவே இருக்கா. யார வேணும் கேட்டேன், தெரியலன்னு சொல்லிட்டா. அவ ஏதோ ப்ராப்ளத்துல இருக்கான்னு மட்டும் தெரியுது. சரி, ஃப்ரீயா அப்புறம் கேட்டுக்கலாம்னு விட்டுட்டேன். யார்மா நீ? பாத்து போறதில்லையா? சரி வாங்க போய் என்னன்னு கேப்போம். ஓகே.